ஸ்கீம் சர்டிபிகேட் அப்படின்னா என்ன, இந்த ஸ்கீம் சர்டிபிகேட்டை எப்பெல்லாம் அப்ளை பண்ணலாம், இத பத்தின டீடைல்ஸ் இந்த வீடியோல பாக்கலாம். முதல்ல ஸ்கீம் சர்டிபிகேட் அப்படின்னா என்ன இத பத்தி பாக்கலாம். ஒரு தொழிலாளியோட சர்வீஸ் இயர்ஸ் மென்ஷன் பண்றதுதான் இந்த ஸ்கீம் சர்டிபிகேட். அதாவது ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு கம்பெனில சில காலம் ஒர்க் பண்ணிருப்பாரு, அப்படி ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எம்ப்ளாயி ரிசைன் பண்ணிட்டு வெளியேறும் போது அந்த எம்ப்ளாயி இத்தனை வருடங்கள் சர்வீஸ் பண்ணிருக்காரு அப்படின்றதுக்கான ஒரு சர்டிபிகேட் தான் இந்த ஸ்கீம் சர்டிபிகேட். இந்த ஸ்கீம் சர்டிபிகேட்ல என்னென்ன டீடைல்ஸ் இருக்கும் அப்படின்னா, எம்ப்ளாயியோட டீடைல்ஸ், சர்வீஸ் இயர்ஸ் மற்றும் நாமினி டீடைல்ஸ், இந்த மாதிரியான டீடைல்ஸ் தான் அந்த ஸ்கீம் சர்டிபிகேட்ல இருக்கும். அடுத்து இந்த ஸ்கீம் சர்டிபிகேட்டை நீங்க எப்பெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஒரே கம்பெனில கண்டினியூவா ஒர்க் பண்ண எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனா சில எம்ப்ளாயீஸ் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட கம்பெனில ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது ஒரு கம்பெனில சில வருடங்கள் ஒர்க் பண்ணிட்டு பிறகு அந்த கம்பெனில ரிசைன் பண்ணிட்டு வேற ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணுவாங்க. இது மாதிரி பல கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. இதனால ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு சர்வீஸ் இயர் இருக்கும். பொதுவா உங்களோட ஓல்டு பிஎஃப் அக்கௌண்ட்ல இருந்து பிரசன்ட் பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு பிஎஃப் அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களோட சர்வீஸ் இயரும் டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். இருந்தாலும் அந்த சர்வீஸ் இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட்டா வேணும் அப்படின்னா இந்த ஸ்கீம் சர்டிபிகேட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். நீங்க ஒரு முறை தான் இந்த ஸ்கீம் சர்டிபிகேட்டை வாங்கணும் அப்படின்றது இல்ல, நீங்க எத்தனை கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றீங்களோ அத்தனை ஸ்கீம் சர்டிபிகேட்டை வாங்கலாம். இதனால உங்களோட எல்லா சர்வீஸ் இயர்ஸும் மிஸ் ஆகாம இருக்கும். அடுத்து ஒரு எம்ப்ளாயியோட சர்வீஸ் இயர் வந்து 10 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அவரால் பென்ஷன் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண முடியாது. ஆனா அதே நேரத்துல அந்த எம்ப்ளாயி வந்து மந்த்லி பென்ஷன் அமௌண்ட்டுக்கு எலிஜிபிள் ஆயிடுவாரு. அப்படி எலிஜிபிள் ஆனாலும் அவரோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல மட்டும்தான் வந்து மந்த்லி பென்ஷன் அமௌண்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அந்த எம்ப்ளாயியோட சர்வீஸ் இயர் 10 வருடங்கள் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு வேற எந்த கம்பெனிலையும் ஒர்க் பண்ண பிடிக்கல அப்படின்னா அவரு இந்த ஸ்கீம் சர்டிபிகேட்டை வாங்கி வச்சுக்கலாம். அவரோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல மந்த்லி பென்ஷன் அமௌண்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது இந்த ஸ்கீம் சர்டிபிகேட் வந்து தேவைப்படும். பல எம்ப்ளாயீஸ் வந்து 10 வருடங்களுக்கும் அதிகமா ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு கம்பெனிக்கும் போகாம இருப்பாங்க. அந்த மாதிரியான எம்ப்ளாயீஸ் வந்து கண்டிப்பா இந்த ஸ்கீம் சர்டிபிகேட்டை வாங்கி வச்சுக்கணும். இப்போ இந்த ஸ்கீம் சர்டிபிகேட் அப்படின்னா என்ன, இதை பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன்.